திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ரோமர் 8:15. கிழக்கு ஆப்பிரிக்காவின் பழம்பெரும் நகரம்தான் சான்சிபார். புகழ்பெற்ற அடிமை சந்தையை தவிர அங்கு வேறொன்றும் சிறப்பாக சொல்லிக் கொள்வதற்கு இல்லை. தனி ஒரு மனிதனாய் காடுகளுக்குள் நடந்து சென்று அடிமைத்தனத்தை ஒழிக்க குரல் கொடுத்தவர்தான் மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டன். கிழக்கு ஆப்பிரிக்காவில் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற பெயருக்கு இன்றும் தனி சிறப்பு உண்டு. இதே சான்சிபாரில் 300 ஆண்டுகளுக்கு முன்பு அடிமை சந்தையில் அடிமைகள் ஏலமிடப்பட்ட அதே இடத்தில் ஆங்கிலிக்கன் கத்தீட்ரல் ஒன்று உள்ளது. அந்த சபையில் பல மாற்றங்கள் நடந்திருந்தாலும் சபையின் உள்பகுதியில் உள்ள உயரமான ஆல்டர் மட்டும் பழமை மாறாமல் பாதுகாக்கப்படுகிறது. இன்று ஆங்கிலிக்கன் சபையில் ஆல்டராக இருக்கும் உயரமான மேடை 300 ஆண்டுகளுக்கு முன்பு அடிமைகளை ஏலமிடுவதற்காக காட்சிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட அதே மேடைதான். ஆம் பிரியமானவர்களே, 300 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த மேடையில் காட்சிப்படுத்தப்பட்டு அடிமைகளாக விலை போனார்களோ இன்று அதே இடத்தில் விடுதலை பெற்றவர்களாக சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்கின்றனர். ஆம், அவர்கள் இனி அடிமைகள் அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதற்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். பிரியமானவர்களே, இதைப் போலவே பலவித அடிமைத்தனத்தினால் சிக்கி முறையிடுகிற உங்களையும் தேவன் விடுதலையாக்கி தம்மை ஆராதிக்கிறவர்களாக மாற்ற வல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தினாலே முறையிட்ட சத்தம் தேவ சந்நிதியில் போய் எட்டியது. அவர்களுடைய பெருமூச்சை தேவன் கேட்டு மோசேயை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கினார். இன்றும் பாவ அடிமைத்தனத்தினால் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். பரம்பரை சாபங்கள், பரம்பரை வியாதிகள் போன்ற அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க தேவன் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். ஆம், நாம் இனி எதற்கும் அடிமைப்பட தேவையில்லை. ஏனெனில் நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். பாவ அடிமைத்தனத்தினால் கூனி குறுகி போய் நிற்காமல் விடுதலையாக்கப்பட்டவர்களாக நிமிர்ந்து சந்தோஷத்தோட தேவனை ஆராதிப்போம். God bless you. Have a nice day.